எஸ்கே புரொடக்ஷன்ஸ் மற்றும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் அக்டோபர் 9 முதல் சுவையான கருப்பட்டி மைசூர் பாக் நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் .com ல சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி பக்கா பேக்கிங் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க நேட்டிவ் ஸ்பெஷல் .com மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட் ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் நக்கிரணியர்களுக்கு வணக்கம் வந்துருச்சு ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு பிக் பாஸ் 5 ஓட 6வது நாள்ல இரண்டாவது ப்ரோமோ காலையிலேயே சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு ப்ரோமோ வந்து எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா அது வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காத்து இருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம படாத பாடுபட்டோம் எப்படா கமல் சார் வருவார் என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறார் ப்ரோமோல என்ன மாதிரியான ட்விஸ்ட் காத்திருக்கு என்னென்ன விஷயம் பேச போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் எகிரிட்டு இருந்த சமயத்துல முதல் ப்ரோமோ சிறப்பா வந்துச்சு அதுல வந்து வெற்றி குறித்து ஒரு நல்ல விஷயம் அவர் சொன்னாரு அது வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் கிடையாது மக்களுக்கும் சேர்த்துதான் அப்படிங்கிற கருத்து வந்து நமக்கே தெரிய வருது ஏன்னா எப்போதுமே பிக் பாஸ் மேடையை வந்து கமல் அவர்கள் வந்து சரியா யூஸ் பண்ணுவாங்க அங்க சொல்லப்படுற வார்த்தைகள் எல்லாமே மக்களுக்கான வார்த்தைகளா தான் இருக்கும் எப்போதுமே அந்த மரபு தாண்டி அவங்க போவே மாட்டாங்க அந்த விஷயம் தெளிவா தெரியும் யார் யாரை தண்டிக்கணும் யார் யாரை கண்டிக்கணும் எந்த நேரத்துல எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் எப்ப குறும்படம் போடணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் கமல் அவர்களுக்கு தெரியும் தலைவனுக்கு ஸ்கிரிப்டே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரசிகர்கள்லாம் எப்போதுமே பிக் பாஸ் ஷோல அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் தரமாட்டாங்க போல ஏன்னா அவரே அவ்வளவு நல்லா பேசுவாரு இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் இருக்கு ஓகே முதல் ப்ரோமோல வந்து வெற்றி குறித்து பேசியிருக்காது இரண்டாவது ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வீட்டில் முதல் துப்பாக்கிச்சூடு நடக்கிறதுக்கான காரணமா இருந்தவர் அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து கமல் சார் சொல்றாரு கடைசியில பார்த்தா அவரோட பட டைட்டிலே அவர் சொல்றாரு தூங்காதே தம்பி தூங்காதே ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் தூங்க கூடாது அதுவும் பகல்ல அப்ப தூங்கினா நாய் கொலைக்கும் இல்லைனா துப்பாக்கி சூடு நடக்கும் அந்த துப்பாக்கி சூட மென்ஷன் பண்ணி தான் கமல் சார் அபிஷேக சொல்லியிருக்காரு இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமா ஒவ்வொரு வாரம் அவர் வரும்போதும் அவர் அந்த வீட்டில் என்ன நடக்குது யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் என்னென்ன பண்ணாங்க யாருக்கு குறும்படம் போட போறோம் யாருக்கு அறிவுரை சொல்ல போறோம் அப்படிங்கறதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்துருவார் போல அதே மாதிரிதான் இன்னைக்கு ப்ரோமோலையும் எல்லாருக்கும் அப்படியே வச்சு சொல்லிட்டு வராரு இன்னைக்கு நைட் எபிசோட்ல தான் அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வர போது என்னென்ன விஷயங்கள்லாம் காத்திருக்கோ